Hi friends, welcome to my channel. எங்கள் சேனல் பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். எஸ்எம்இஎன் இன்ஃபோடைன்மெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாயை காஞ்சதுக்கப்புறம் இந்த காளான் குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். இது நான் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செஞ்சுருக்கேன், மறக்காமல் இதை செஞ்சு பாருங்கள். தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் ரெண்டு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம். தேவையான அளவு வெங்காயம், நான் கொஞ்சம் நிறைய வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன், ஒரு அஞ்சாறு வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா வணக்கிக்கலாம் வெங்காயத்தை எண்ணெயில். இது கூடயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னரமாக வணங்கணும். இந்த வணக்கிறது தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா வணக்கிக்கோங்க. மிளகாய் பொடி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன். ஃபுல்லாக நிறச்சி போட்டுக்கோங்க. மல்லித்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. கரம் மசாலா ஒரு ஃபுல் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கலரி விட்டுறலாம். தக்காளி எடுத்துருக்கேன். தக்காளியை மிக்சியில் போட்டு சோம்பு ஒரு கால் ஸ்பூன் போட்டு இதை நல்லா அரைச்சிடலாம். அரைச்சி பேஸ்ட்டு நம்ம இந்த வணக்கின இதில் ஊற்றி நல்லா கலர் விட்டுடலாம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு பச்சை வாசம் போனதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா நீங்கள் அப்படியே கூட நம்ம வணக்கிக்கலாம். வணக்கிட்டு நீங்கள் காளான் போட்டு வேணும்னா உருளைக்கிழங்கு போட்டு கேப்சிகம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை தண்ணி பதத்துக்கு வேணும்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. எவ்வளோ வேணுமோ உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. உருளைக்கிழங்கு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையே போட்டுடலாம். காளான கழுவி வச்சுருக்கேன். காளான அறுத்துக்கலாம். அறுத்துட்டு அதில் போட்டுடலாம். நல்லா காளான் வேகட்டும். நல்லா கலரி விட்டுடலாம். இது நம்ம குக்கரில் வைக்கிறதுனால வச்சுக்கலாம், இல்லை வடைசட்டிலேயே வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். மூடி வச்சிட்டோம்னா ஒரு 15-20 நிமிஷம் ஆச்சுன்னா குழம்பு ரெடி ஆயிடும். சிம்மில் வச்சுக்கோங்க. சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி, இந்த குழம்பு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு கொதிக்குது, கொதிச்சிட்ருக்கு. நான் இன்றைக்கி சப்பாத்தி தான் பண்ண போகிறேன். சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைகிறதுன்னு பிசைஞ்சிட்டு அதையும் உங்கள் இன்றைக்கி எங்கள் சேனலில் காட்ட போகிறேன்.
தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன். தேங்காய் அரைச்சி வச்சதை வந்து நம்ம இதில் அரைச்சி பேஸ்ட் மாதிரி ஊற்றிக்கலாம். ஏன்னா தண்ணி பதத்தில் இருக்குது. அதனால் நல்ல குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சதை ஊற்றணும். கலரி விட்டுறலாம், நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிடலாம். நான் எப்பவுமே தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு உப்பு போட்டுட்டு அதில் எவ்வளோ மாவு வேணுமோ அதை கொட்டி அப்படியே கிளறிட்டே இருப்பேன். தேவையங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே பிசைஞ்சிட்டே இருப்பேன். நல்லா சாஃப்டாகவும் வரும், உப்பையும் வரும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி. பிசைஞ்சாச்சு, சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. கிரேவி ரெடி ஆயிடுச்சுக்கு, ஒரு பக்கம் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி மாவு பிசைஞ்சிங்கன்னா தண்ணி ஊற்றி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா மாவு வந்து சூப்பராக இருக்கும், சப்பாத்தி கொஞ்சம் உப்பிட்டு நல்லா வரும், நல்லாயிருக்கும். கிரேவி ரெடி ஆயிடுச்சு, நம்ம கருவேப்பிலை போட்டுடலாம் ஃப்ளேவருக்காக. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். Bye friends, thank you for watching.